உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம். இது உலகம் 360 டிகிரி. இந்நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் ஏராளமான செய்திகள் விழிகளில் தென்பட்டது. இருந்தாலும் ஒரு சில செய்திகளை உங்களுக்காக தர இருக்கிறது உலகம் 360 டிகிரி. அந்த வகையில் மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் அனாப்ரா மாகாணத்தில் உணவகத்தில் மனித இறைச்சி சமைத்து விட்டு வந்த பெண்ணை போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. உலகிலேயே குற்ற சம்பவங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய நாடுகள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அது நைஜீரியா உங்களுக்கு தெரியும். இதற்கு முக்கிய பிரதான காரணங்கள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே வறட்சி, பஞ்சம், ஏழ்மை என்று அடுக்கடுக்காக நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே இவ்வாறான ஒரு நிலையில் அனாப்ரா மாகாணத்தில் உள்ள குறிப்பிட்ட இந்த உணவகத்தில் மனித இறைச்சி விற்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் திடீரென்று போலீசார் உணவகத்தில் சோதனைகளை நடாத்தி இருக்கிறார்கள். அதன் பொழுது அங்கே மனித இறைச்சி விற்பனை செய்யப்படக்கூடிய சம்பவம் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அதே சமயம் இறைச்சிக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சடலத்தையும் சமைப்பதற்கு தயாராக இருந்த இறைச்சியையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதாவது கதி கலங்க வைக்கக்கூடிய புகைப்படங்கள் இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய புகைப்படங்களாக இருக்கிறது. பாதி உடலை சமைத்து மீதி உடல் அப்படியே இருக்கக்கூடிய விதமாக அந்த புகைப்படம் காணப்படுகிறது. உணவகத்தை நடத்தி வந்த பெண்ணை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதே சமயம் இறைச்சிக்காக அந்த நபர் கொல்லப்பட்டாரா அல்லது ஒரு இறந்தவரின் உடலைத்தான் இவர்கள் எடுத்து வந்தார்களா என்ற தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. ஆகவே இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் நாங்கள் பிறிதொரு சம்பவத்தை கூட நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். அதாவது 2015 இதே அனாப்ரா மாகாணத்தில் உணவகம் ஒன்றில் மனித இறைச்சி விற்கப்பட்டதை போலீசார் கண்டுபிடித்திருந்தார்கள். இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட 10 பேரையும் கைது செய்திருந்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். ஆகவே இவ்வாறான ஒரு சம்பவமானது நைஜீரியாவில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் மற்றொரு செய்தியாக பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஈராக்கில் அமெரிக்க படையின் மீது தாக்குதலுக்கு அங்கே நடந்த ஒரு தாக்குதலுக்கு அமெரிக்கா தன்னுடைய கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறது. இது தொடர்பாக ஜோ பைடன் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் தற்பொழுது நாங்கள் தாக்குதல் தொடர்பாக ஆலோசித்து வருகிறோம் என்றும் ஒரு நல்ல வேளையாக ராக்கெட் தாக்குதலில் யாரும் உயிரிழக்கவில்லை, ஆனால் அமெரிக்க ஒப்பந்தக்காரர் ஒருவர் மாரடைப்பால் இருந்திருக்கிறார் என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த தாக்குதலுக்கு யார் பொறுப்பு என்பதை நாங்கள் நிச்சயமாக அடையாளம் கண்டு வருகிறோம். இதற்கு தக்க பதிலடி அமெரிக்கா கொடுக்கும் என்ற விடயத்தை ஜோ பைடன் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பு என்ன சொல்கிறது என்று நாங்கள் பார்க்கும்போது ஈராக்கில் ராக்கெட் தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலளிப்பது தொடர்பாக நிச்சயமாக பரிசீலிக்கப்படும் என்ற விடயத்தை கூறியிருப்பதாகவே செய்திகள் கோடிடுகிறது. இப்படி பல செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் ஏராளமான செய்திகள் இருந்தாலும் இன்று மியான்மர் பக்கம்தான் நாங்கள் பார்வையை செலுத்த இருக்கிறோம். ஏனெனில் மியான்மரை பொறுத்தவரைக்கும் அங்கே போராட்டங்கள் சற்றும் குறையாமல் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே சமயம் போராட்டக்காரர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுகிறார்கள். அடக்குமுறைக்கு எதிராக போராடுபவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி வரக்கூடிய மியான்மர் இராணுவத்திற்கு கடுமையான எதிர்ப்பலைகள் ஆர்ப்பரித்திருக்கிறது. ஆகவே இது தொடர்பாக நாங்கள் இன்றைய உலகம் 360 டிகிரியில் ஆய்வு செய்ய இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் மியான்மரை பொறுத்தவரைக்கும் பல விடயங்களை ஆய்வு செய்திருக்கிறோம். அந்த வகையில் மியான்மரிலிருந்து இந்திய மாநிலமான மிசோரமில் எல்லை தாண்டி வந்த 3 போலீசாரை அந்த மாநில போலீசார் நேற்று சிறைப்பிடித்திருக்கிறார். அதே சமயம் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இராணுவத்திற்கு எதிராக நடந்த போராட்டங்களில் 38 போராட்டக்காரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு விடயத்தை இரத்தம் தோய்ந்த நாள் என்று வர்ணித்திருக்கிறது ஐநா.
அதாவது மியான்மரில் கடந்த பிப்ரவரி முதலாம் தேதி இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியிருந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கே இராணுவத்துக்கு எதிராக தீவிர போராட்டங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தின் போது 50க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இப்படி பதற்றம் நிறைந்த ஒரு மியான்மரை பொறுத்தவரைக்கும் மியான்மரிலிருந்து இந்திய மாநிலமான மிசோரமில் எல்லை தாண்டி வந்த 3 போலீசாரை அந்த மாநில போலீசார் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். 2 நாட்டு எல்லையிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய லங்கா கிராமத்தில் சாதாரண ஒரு உடையில் அவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். சிக்கியதாக இந்திய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. அப்பொழுது அவர்களிடம் விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொண்ட பொழுது மியான்மர் ராணுவம் இட்ட கட்டளைகளை தாங்கள் நிறைவேற்றாத ஒரு காரணத்தினால் தங்களை ராணுவம் தேடிக்கொண்டிருப்பதாகவும், ஆகவே இந்தியாவிடம் அடைக்கலம் பெறுவதற்காக எல்லை தாண்டி தாங்கள் வந்ததாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர்களிடம் தொடர்ந்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்று இந்திய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. இராணுவத்திற்கு பயந்து மியான்மர் போலீசார் இந்தியாவுக்குள் ஊடுருவி இருக்கக்கூடிய இந்த விவகாரமானது மிசோரமை பொறுத்தவரைக்கும் மிகவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மியான்மரிலிருந்து இந்திய மாநிலமான மிசோரமில் எல்லை தாண்டி வந்த 3 போலீசாரை அந்த மாநில போலீசார் நேற்று பிடித்திருக்கக்கூடிய விடயமானது மிகவும் பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய அதே சமயம் அங்கே நடக்கக்கூடிய போராட்டங்களையும் ரத்தம் தோய்ந்த நாளாக ஐநா கூறியிருக்கிறது. அதாவது மியான்மரில் இருந்து அதிர்ச்சிகரமான காணொளிகள் வெளியாவதாக அந்த நாட்டுக்கான ஐநா தூதுவர் கிறிஸ்டின் ஸ்டேனர் பர்ஜனர் தெரிவித்திருக்கிறார். பாதுகாப்பு படையினர் ரப்பர் குண்டுகள் மற்றும் உண்மையான குண்டுகளால் சுட்டிருக்கிறார்கள் என்று சாட்சிகள் கூறுகிறது என்று அவர் எடுத்துரைத்திருக்கிறார். அதாவது இராணுவ சர்வாதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், ஆங்சாங் சூகி உள்ளிட்ட தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆகவே இந்த இராணுவ கிளர்ச்சியும் அதை தொடர்ந்து போராட்டங்களும் பலவந்தமாக ஒடுக்கப்பட்டிருந்தாலும் கூட சர்வதேசங்கள் கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றன. ஆனால் இந்த ஒரு விடயத்தை மியான்மர் இராணுவம் இதுவரை கண்டுகொள்ளவே இல்லை. மியான்மரில் மருத்துவ உதவி குழுவினரை போலீசார் மிருகத்தனமாக காட்டுமிராண்டித்தனமாக தாக்கக்கூடிய காணொளி ஒன்று வெளியாகி மிகவும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த மருத்துவ உதவி குழுவினர் காயமடைந்த போராட்டக்காரர்களுக்கு மிகவும் உதவியதாக கூறி அவர்களை வழிமறித்த போலீசாரில் ஒருவர் அவர்களுடைய முகத்திலும் தலையிலும் மிதிக்கக்கூடிய காணொளி காட்சிகள் மிகவும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்த காணொளியை நீங்கள் பார்க்கும் பொழுது தெரியும், ஏனெனில் இந்த காணொளியில் அவர்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று நிச்சயமாக புலப்படும். இப்பொழுது அந்த காணொளிகளை நாங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாத ஒரு தன்மை, மிகவும் அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய விதமாகவே இந்த காணொளியில் அமைந்திருக்கிறது. ஆகவே இதை பார்த்த, இந்த காணொளிகளை பார்த்த சர்வதேசம் தங்களுடைய வன்மையான கண்டனங்களையும் தெரிவித்திருந்தாலும் கூட மியான்மர் இராணுவத்தை பொறுத்தவரைக்கும் அதனை அந்த எந்த விதமான கண்டனங்களையும் நிச்சயமாக செவிமடுக்கவில்லை என்று தான் கூற வேண்டும். இதற்கு பிறகு கூட உதவிக்கு மேலும் சில போலீசாரை அவர்கள் அழைத்து வர அவர்கள் அந்த மருத்துவ ஊழியர்களை மிருகத்தனமாக தாக்குவதை பார்க்க நிச்சயமாக எங்களுடைய மனம் பதைப்பதைக்கத்தான் செய்கிறது. அதே சமயம் இந்த உள்ளம் கூட கோபத்தில் கொந்தளிக்காமல் இருக்காது. ஆகவே இது ஒரு புறம் இருக்க, வேறு சில காணொளிகளில் கொல்லப்பட்டவர்களினுடைய உடல்களை வீதியில் தரதரவென்று இழுத்துச் செல்லக்கூடிய பெரிதொரு காணொளி காட்சிகளும் காயம்பட்டவர்களை மிருகங்களை விட கேவலமாக நடத்தக்கூடிய காட்சிகளும்
வெளியாகி அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றன. இந்த காணொளியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், அங்கே தரதரவென்று இழுத்து செல்லக்கூடிய விதமாக அந்த காட்சிகள் ஒன்றும் தற்பொழுது சாட்சியாக மாறியிருக்கிறது. ஆகவே இந்த அராஜகத்தை பார்க்காமல் உலக வழக்கம் போல கண்களை மூடிக்கொண்டதா, அல்லது கொரோனாவை காரணம் காட்டி வேறு பக்கம் தங்களுடைய பார்வைகளை செலுத்தி கொண்டிருக்கிறதா என்று பலவிதமான கேள்விகள் எழுந்தாலும் கூட, ஆனால் மியான்மரை பொறுத்த வரைக்கும் அங்கே போராட்டங்கள் மேலோங்கி இருக்கிறது தீர்வுகள் என்று. நேற்று முன்தினம் நடந்த இறப்புகளை பார்த்த பிறகு ஐநா பாதுகாப்பு அவை கூட்டத்தை நடத்த உடனடியாக அழைப்பினை விடுத்திருந்தது பிரித்தானியா. இந்த தருணத்தில் மியான்மர் ராணுவத்திற்கு எதிராக மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் எடுப்பது பற்றி ஆலோசித்து வருவதாகவும் அமெரிக்கா தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறது. இப்படி நாட்டுக்கு நாடு கருத்துக்கள் வெளியிட்டுக் கொண்டே இருக்கின்றனவே தவிர அதற்கான தீர்வுகளை எடுக்க வேண்டும் என்று எந்த நாட்டுக்கும் தோன்றவில்லையா என்ற கேள்விகளும் எழுகிறது. ராணுவம் கட்டுப்பாடோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று மியான்மரினுடைய அண்டை நாடுகள் கூட வலியுறுத்தி இருக்கிறது. இப்படி போராட்டக்காரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம், அதே சமயம் ராணுவ கிளர்ச்சி நடந்த பொழுது இந்த தலைவர்களினுடைய பதவி பறிக்கப்பட்டு அவர்கள் கைதும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் இன்று வரை தீராத ஒரு பிரச்சனையாக மியான்மரை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. அதாவது கிளர்ச்சி நடந்ததிலிருந்து இதுவரை குறைந்தது 50 பேர் உயிரிழந்திருக்கலாம், அதாவது கொல்லப்பட்டிருக்கலாம் என்று மியான்மரிலிருந்து அதிர்ச்சிகரமான காணொளிகள் வெளியாகிறது என்றும் அந்த நாட்டுக்கான ஐநா தூதுவர் கிறிஸ்டின் ஸ்டெனர் பர்னர் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் நிராயுத பாணியான தன்னார்வ மருத்துவ பணியாளர் ஒருவரை போலீசார் அடிப்பது ஒரு காணொளியில் தெரிகிறது. போராட்டக்காரர் தெருவிலேயே சுடப்படுவதை இன்னொரு காணொளி காட்டுகிறது. அந்த போராட்டக்காரர் இறந்திருக்கவே வாய்ப்பிருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். தெளிவாக தெரியாவிட்டாலும் 9 MM அரை இயந்திர துப்பாக்கிகளை போலீசார் பயன்படுத்தி இருக்கலாம் என்று தெரிகிறது என்று ஆயுத வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று ஐநா தூதுவர் கிறிஸ்டின் ஸ்டேனர் தெரிவித்திருக்கிறார். என்ற விடயத்தை நாங்கள் இங்கே ஆழமாக குறிப்பிடலாம். மியான்மர் சிக்கலை உலக நாடுகள் பதற்றத்தோடு கவனித்து வரக்கூடிய ஒரு நிலையில் தடைகள் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய இராணுவம் இப்படி இவ்வாறான ஒரு தருணத்தில் இராணுவத்திற்கு அஞ்சி மியான்மர் போலீசார் இந்தியாவுக்குள் ஊடுருவி இருக்கக்கூடிய இந்த விவகாரமும் ஆனது மிசோரமை பொறுத்தவரைக்கும் மிகவும் பரபரப்பையும் பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய செய்தியாகவுமே மாறியிருக்கிறது. ஆகவே மியான்மரில் பதற்றங்கள் மேலோங்கி இருக்கிறது, சர்வதேசம் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறது. விரைவில் தீர்வு கிடைக்கும், புறத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் நாளை உலகம் 360 டிகிரியோடு. இன்றைய நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்த அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை நவிழ்வோம். சந்திப்போம் உறவுகளை. அதுவரை பாரதியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம்.